அன்பார்ந்த வாடிமா நகரினுடைய இறைமக்களே, பக்தர்களே மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்களை, பல அற்புதங்களை, பல புதுமைகளை நிகழ்த்தி காட்டிய வாடிமா நகர் அன்னை வேளாங்கண்ணியை நான் இந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவரை சந்தித்து என்னுடைய மனக்குறைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய வேதனைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்வதும், எனக்கு ஆற்றிய நல்ல உதவிகளுக்கு நன்றி செலுத்துவதும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. இன்று நான் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற வழியில் மாதாவினுடைய ஆலயத்தை சந்தித்து மாதாவினுடைய அருளை பெற்று சென்றிருக்கின்ற நேரத்தில், இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு வரப்போகின்ற கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை நமது சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். உடலில் உயிர் இருந்தால்தான் அசைவு இருக்கும், உடலில் உயிர் இருந்தால்தான் இயக்கம் இருக்கும், அதே மாதிரி உடலில் உயிர் இருந்தால்தான் சகல செய்திகள், பேச்சு, வார்த்தை, எல்லா விதமான பணிகளையும் உயிர் இருந்தால்தான் நாம் செய்ய முடியும். அந்த உயிரை இழந்தால் நாம் அசைவற்ற ஒரு மரக்கட்டைக்கு சமமாகி விடுவோம். எனவே நம்மோடு அந்த உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இறந்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து, உயிரோடு உங்களை நான் என்னால் வைத்திருப்பேன் என்பதற்காக கிறிஸ்து உயிர்த்து நம்மிடம் உயிராக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் அனைவரும் உயிர்ப்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க நமது பணிகளை, நமது செயல்களை, நமது வார்த்தைகளை ஒரு உயிர்ப்புள்ள சமுதாயத்தை உருவாக்க பயன்படுத்துவோம். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்கள். வாடிமா நகரத்தின் பக்தர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.